Hi friends, welcome and welcome back to Devipris Kitchen. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன் பாதி பேர் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இப்ப 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். சோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இவ்வளவு சப்போர்ட் கொடுத்ததுக்கு. இந்த 6 மந்த்ஸ்ல 1K சப்ஸ்கிரைப் வந்தது நான் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் தான். எல்லா யூடியூபர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேனல் ஆரம்பிச்சதும் ஒரு எய்மா என்ன இருக்கும்னா அவங்க சேனல்ல 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுதான். நம்ம சேனல்ல அது வந்துருச்சு, 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. திரும்ப நான் சொல்றேன், சோ உங்க எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பலாப்பழம் பாயசம் தான் பண்ண போறேன். இப்ப பலாப்பழம் சீசன், சோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா பலாப்பழம் பாயசம் பண்ண போறேன். ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ வீடியோவை மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் என்ன ப்ரொசீஜர்ல பண்றேன்னு உங்களுக்கு தெரியும். சோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். சோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் விட்டுருக்கேன். நெய் உருகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு தேங்காவை பொடுசு பொடுசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, 4-5 முந்திரி பருப்பை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் எனக்கு ஃப்ளேவர் பிடிக்கும், ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்றவங்க நீங்கள் தேங்காய் அவாய்ட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நெய்யிலே நல்லா வறுக்க விட்டுடலாம். ஸோ இந்தளவு பாதி வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையும் கூட சேர்த்துடலாம். ஸோ கரெக்டாக இருக்கும், அதுவும் வெந்து வர இதுவும் வறுத்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இருக்கிற நெய்யிலே பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக ஒரு 2 பலாச்சோளை எடுத்திருக்கேன். இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். 2 பலாப்பழம் போதும், அது வந்து இந்த மாதிரி நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும் நெய்யில், நல்லா ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குங்க இந்த பலா பழம் நெய்யில் வறுப்படும் போது. ஸோ அதனால் ஒரு 2 பலாசோளத்தை மட்டும் இந்த மாதிரி நெய்யில் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ குக் நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டால் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருந்தது. ஸோ நீங்கள் இந்த பலாப்பழம் பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பான பலாப்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு பலாப்பழம் டேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லா இனிப்பாக இருந்தது. நான் 1/2 கிலோ அளவுக்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பலாப்பழத்தை மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக நான் வந்து கட் பண்ணி நல்லா நெய்யில் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதை தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா குழஞ்சி வரணும்னு அவசியம் கிடையாது, பாசிப்பருப்பு மட்டும் குழஞ்சா போதும். கடலைப்பருப்பு வெந்திருந்தால் போதும். ஸோ இதை வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வரும்போது நம்ம வந்துட்டு நல்லா 1/2 கிலோ பலாப்பழத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பலாப்பழத்தை மிக்சியில் அரைச்சதை நம்ம இந்த பருப்போடு ஆட் பண்ணிடலாம். ஸோ பருப்பு லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பலாப்பழத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, நல்லா கொதி வரட்டும். ஸோ கேரளாவில் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அவங்க பருப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி தேங்காய் பால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழம் பியூரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நம்ம சைடு இருக்கணுன்றதுக்காக பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை, சும்மா தண்ணியில் கரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சுகர் டேஸ்ட் வந்துட்டு உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பருப்பு இல்லாமல் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கேரளாவில் அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வெறும் பலாப்பழம் பியூரி, தேங்காய் பால், வெல்லம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சைடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக நான் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பருப்பு ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் வந்து நான் வாசனைலாம் அதை என்னது நான் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் வர வைக்கல, சும்மா கரைச்சி மட்டும் தான் வச்சுருந்தேன். ஸோ வெல்லத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுவோம். கூடவே பார்த்தீங்கன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ உப்பு ஆட் பண்ணாதான் இந்த எதாக இருந்தாலும் இந்த ஸ்வீட் டிஷ் செய்யும் போது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கொதி வந்துருச்சு, வெள்ளத்தோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு முழு தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான பாலை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணிடலாம். நம்ம நல்லா திக்காக இருக்குங்க பால், ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. இது லைட்டாக கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா கலந்து விட்டுருவோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயாசம். ஸோ இந்த பலாப்பழம் சீசன் வேறு, கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் பால் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சு இந்த தேங்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தாராளமாக விட்டுக்க போகிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான். அடுத்த ரெண்டு பலாப்பழத்தை மட்டும் நெய்யில் வறுத்து எடுத்து பார்த்தீங்களா, அது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த பலாப்பழத்தோட இந்த சங்க்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது வந்து நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அது வேண்டாம்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், பட்டு கூட சேர்த்து நல்லா சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரெண்டு பலாப்பழத்தை மட்டும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடித்தா கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பரான, ரொம்பவே ஹெல்த்தியான பலாப்பழம் பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ பலாப்பழம் பாயாசம் வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று வந்துட்டே இருக்கும். நன்றி.